வம்சாவளி சமூகங்கள் அமைச்சகமும் தேசிய அவசரநிலை நிர்வாகத்துறையும் ஒன்றிணைந்து இந்த காணொளிகளை உருவாக்கியுள்ளனர். இதனால் பேரிடர்கள் மற்றும் அவசர நிலைகளின் போது ஆயத்தமாக இருந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அவை நிகழும் போது என்ன செய்ய வேண்டும் என்பன பற்றி நமது சமூகங்கள் அறிவார்கள். அவசர நிலைகள் எந்நேரமும் எங்கு வேண்டுமானாலும் நிகழலாம். இதில் நிலநடுக்கங்கள், வெள்ளங்கள், சூறாவளிகள், சுனாமி, தீ விபத்துகள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்றவை அடங்கும். ஒரு அவசர நிலை நிகழும் போது சிவில் பாதுகாப்பு மற்றும் அவசரநிலை சேவைகள் அவற்றை அதிக அளவில் நாடும் மக்களுக்கு உதவுவதில் தீவிரமாக இருப்பார்கள். எனவே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு உங்களிடம் ஒரு திட்டம் இருப்பது முக்கியமாகும். தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காணொளி விளக்குகிறது. உங்கள் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டால் தீ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் முன் நீங்களும் குடும்பமும் வெளியேறுவதற்கு சுமார் 3 நிமிடங்கள் இருக்கும். எனவே தீ விபத்தின் போது அங்கு வசிக்கும் ஒவ்வொருவரும் வெளியேற மிகச்சிறந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு 3-6 மாதங்களுக்கும் உங்கள் தப்பிக்கும் திட்டத்தை பயிற்சி செய்வதை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் வீடு தீயிலிருந்து பாதுகாப்பு பெற்றது என்பதை உறுதிப்படுத்த தீ மற்றும் அவசரநிலை நியூசிலாந்து சரிபார்ப்பு பட்டியல்களை வழங்குகிறது. தீயை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் அபாயங்கள் அல்லது ஆபத்துகளை கண்டறிய இந்த சரிபார்ப்பு பட்டியலை நீங்கள் பயன்படுத்தலாம். இயங்கும் புகை எச்சரிக்கை கருவி இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் மற்றும் ஒவ்வொருவரும் எவ்வாறு வெளியேறுவது என்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். தீ மற்றும் அவசரநிலை துறையின் ஆன்லைன் தப்பித்தல் திட்டம் கருவியை பயன்படுத்தி திட்டமிடுங்கள். தப்பிப்பதற்கு குறைந்தது 2 மாற்று வழிகளை தீர்மானியுங்கள் மற்றும் அனைவரும் ஒன்று கூட ஒரு பாதுகாப்பான இடத்தை முடிவு செய்யுங்கள். தீ விபத்தின் போது தீ 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 என்று கத்துங்கள். இதனால் வீட்டினுள்ளே இருப்பவர்கள் ஆபத்து வந்துள்ளது என்று அறிந்து கொள்வார்கள். புகை சூழ்ந்தால் தவழ்ந்து வேகமாக சென்று தப்பித்துச் செல்லுங்கள். புகை உஷ்ணமாகவும் நச்சு கலந்தும் இருக்கும் மற்றும் அதை சுவாசித்தால் மரணத்தை விளைவிக்கும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், கீழே அமிழுங்கள், தவழுங்கள், வெளியேறுங்கள் விரைவாக. தீ பரவுதலை தடுக்க முடிந்தால் உங்களுக்கு பின்னே கதவுகளை அடையுங்கள். ஆனால் உங்களால் வீட்டிலிருந்து வெளியேற இயலவில்லை என்றால் நீங்கள் இருக்கும் அறை கதவை மூடிவிடுங்கள் மற்றும் புகை உள்ளே வருவதை தடுக்க கதவின் கீழ் ஒரு துண்டை போடுங்கள். சாளரத்திற்கு சென்று தீ 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 என்று கத்துங்கள் மற்றும் உதவிக்கு காத்திருங்கள். ஏதேனும் ஒரு சாளரத்தில் பாதுகாப்பு பூட்டு இருந்து அதை திறக்க முடியவில்லை என்றால் பக்கத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு கண்ணாடியை உடைக்க முயலுங்கள் மற்றும் படுக்கை மெத்தையை கொண்டு கூரிய கண்ணாடி சில்லுகளை மறைத்து காயமின்றி தப்பித்துச் செல்லுங்கள். பாதுகாப்பான இடம் வந்தவுடன் உடனடியாக 111 எண்ணை உங்கள் கைபேசி அல்லது அண்டை வீட்டிலிருந்து அழையுங்கள். நீங்கள் தீ மற்றும் அவசரநிலை துறையை அழைக்க கட்டணம் கிடையாது. தீயணைப்பு வீரர்கள் தீ எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வீட்டு முகவரியை ஆங்கிலத்தில் கூற பயிற்சி எடுங்கள். தீ எரியும் இடத்திலிருந்து எங்காவது பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவர்களை சந்தியுங்கள். உதாரணமாக அது ஒரு தபால் பெட்டியாக இருக்கலாம் மற்றும் வீட்டை விட்டு வெளியேறினால் ஒருபோதும் மீண்டும் உள்ளே செல்லாதீர்கள். இறுதியாக தீயணைப்பு வீரர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது யாரேனும் காணவில்லையா என்று தெரியப்படுத்த மறக்காதீர்கள். தீ அணைக்கப்பட்டவுடன் சேதமடைந்த வீட்டினுள் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய மற்றும் உள்ளே செல்வது பாதுகாப்பானது என்று அவசரநிலை சேவை அதிகாரி தெரிவிக்கும் வரை செல்லாதீர்கள். தீ மற்றும் அவசரநிலை நியூசிலாந்து துறை தண்ணீர், மின்சாரம் மற்றும் சமையல் வாயு விநியோகங்களை சோதனை செய்து அவற்றை டிஸ்கனெக்ட் செய்ய ஏற்பாடு செய்வார்கள் அல்லது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். எனவே நுழைய முடியாவிட்டால் மாற்று வசிப்பிடத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடு மோசமாக சேதமடைந்தால் உங்கள் குடும்பத்துடனோ நண்பர்களுடனோ அல்லது மற்ற இடத்திலோ நீங்கள் தங்க வேண்டியிருக்கலாம். வீடு மோசமாக சேதமடைந்து வாழ தகுதியற்றதாக இருந்தால் வழிபோக்கர்கள் அண்டாமல் இருக்க திறவுகளை பலகை கொண்டு அடையுங்கள். களவு போகாமல் இருக்க பாதுகாப்பு ரோந்துகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று தங்குமிடம் அல்லது உடைகளுக்கான செலவு ரசீதுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு திரும்பியவுடன் தீ, புகை அல்லது நீரினால் பாதித்த உணவு, பானங்கள் அல்லது மருந்துகளை குப்பையில் போட்டுவிடுங்கள். டின்கள் மற்றும் ஜாடிகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும். உணவு டின் வீங்கி இருந்தாலோ துருப்பிடித்திருந்தாலோ அதிலுள்ள உணவை உட்கொள்ளாதீர்கள் மற்றும் டீஃப்ராஸ்டான உணவை ரீஃப்ரீஸ் செய்யாதீர்கள். சமையல் பானைகள் மற்றும் பாத்திரங்களை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும். பின்னர் நன்கு பொடித்த கிளீனர் கொண்டு அலசி மெருகூட்டவும். அனைத்து மின் கருவிகளும் மறுபயன்பாட்டிற்கு முன் தகுதி பெற்ற சர்வீஸ் வல்லுநரால் சோதிக்கப்பட வேண்டியது முக்கியம்.
தீ மற்றும் அவசரநிலை நியூசிலாந்து துறை உங்கள் வீட்டை எவ்வாறு சிறந்த முறையில் கிளீன் செய்ய வேண்டும் மற்றும் அனைத்தும் பயன்படுத்த பாதுகாப்பானதா என்ற விவரங்களை தங்கள் வலைதளத்தில் வழங்குகின்றனர். எந்த ஒரு அவசரநிலைக்கு பின்னும் சிவில் பாதுகாப்பு மற்றும் அவசரநிலை சேவைகள் துறைகளின் ஆலோசனையை கவனியுங்கள் மற்றும் உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது உங்கள் சொத்திற்கு மேலதிக சேதம் ஏற்படும் எவ்வித செயலையும் செய்யாதீர்கள். உங்கள் அண்டை வீட்டாரின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த நினைவு கொள்ளுங்கள் மற்றும் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள், குறிப்பாக கூடுதல் உதவி தேவைப்படுபவர்களுக்கு. உங்கள் காப்பீட்டை தவறாமல் மறு ஆய்வு செய்வதை உறுதிப்படுத்துங்கள். ஒரு பேரிடரின் போது சேதத்தை சந்தித்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப உங்கள் வீடு மற்றும் வீட்டுப் பொருட்களுக்கான காப்பீட்டை பெறுவது முக்கியமாகும். உங்களிடம் காப்பீடு இல்லை என்றால் இயல்பு வாழ்க்கை திரும்ப அதிக காலமாகலாம் மற்றும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மேலதிக சுமையை ஏற்படுத்தும். உங்கள் சொத்து சேதமடைந்தால் உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். வாடகைதாரரெனில் உங்கள் வீட்டு உரிமையாளரையும் வீட்டுப் பொருட்களின் காப்பீடு நிறுவனத்தையும் தொடர்பு கொள்ளுங்கள். அவசர நிலைகளுக்கு ஆயத்தமாதல் மற்றும் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு www.getready.govt.nz என்ற வலைதளத்திற்கு செல்லுங்கள். ஒரு அவசர நிலையின் போது அரசு சேவைகளை தொடர்பு கொள்ளவோ அல்லது மொழி ஆதரவு தேவைப்பட்டாலோ நீங்கள் ஒரு மொழிபெயர்த்துறைப்பாளரை கோரலாம்.